ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃபில்மி ரிவ்யூ. ஃபில்மி ரிவ்யூவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது புதுமுக நடிகர்களான தீரஜ் துஷாரா நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய போதை ஏறி புத்தி மாறி. இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ போதை ஏறி புத்தி மாறி படத்தோட நாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட டைட்டிலே இருக்கிற மாதிரி பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட், நாடு முன்னேறுது, மக்கள் முன்னேறுறாங்க. அதே மாதிரி ட்ரக்ஸும் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ புதுசு புதுசாக வர்ற ட்ரக்ஸ்னால இளைஞர்கள் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, அண்ட் அதுலேருந்து எப்படி வெளில வர்றாங்க, எந்த மாதிரியாக போகுது அப்படின்றத ரொம்ப ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த போதை ஏறி புத்தி மாறி. ஸோ படத்தோட காஸ்ட் புதுமுகைய நடிகரான தீரஜ். ஸோ தீரஜ் வந்து ரொம்ப நல்லா வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது, பட் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார். அவருடைய நடிப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவருடைய போர்ஷன் ரொம்ப நல்லா வந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி அவருடைய ஃப்ரெண்ட் கேரக்டரில் வர அந்த டேவிட் அப்படின்ற கேரக்டர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். அண்ட் படத்தில் ஒரு ஹைலைட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லி சார். ஸோ சார்லி சார் ரீசெண்டாகவே வந்து நல்ல நல்ல படங்கள் கொடுத்துட்ருக்காரு, அண்ட் அவருடைய ரோல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப அழகாக நடிச்சு கொடுத்துட்ருக்காரு. இஸ் அ ஃபைனஸ்ட் ஆக்டர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த படத்துலையும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. தொடர்ந்து நீங்களும் நல்ல நல்ல படங்கள் கொடுக்கணும் அப்படின்றத எங்களுடைய ஆசை. அண்ட் படத்தில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய சினிமட்டோகிராஃபி. ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற கதை அப்படின்றதுனாலுமே எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு ஒரு சலிப்பு தட்டாமல் ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் சொல்லணும். அண்ட் அதே மாதிரி படத்துடைய மியூசிக். ஸோ ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்னாலே வந்து மியூசிக் ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த படத்துலையும் மியூசிக்கை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அதுக்கும் ஒரு பெரிய பாராட்டுகள். என்னடா ஒரே பாராட்டுகளாக சொல்லிட்டு இருக்கேனே அப்படின்னு பார்க்குறீங்களா? படத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஓப்பனிங்கில் ஒரு சீன் வரும். அந்த சீன் வந்து ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை மாதிரி. அந்த சீனுக்கான லீடு வந்து எங்கேயுமே வந்து இருக்காது. ஸோ அது எதனால் பண்ணாங்க அப்படின்றது வந்து நம்ம யாருக்குமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் படத்தில் வர்ற சீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. அதையும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் என்னதான் இருந்தாலுமே ஒரு புதுமுக டைரக்டருக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஒரு எஃபர்ட் வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டை இவ்வளோ அழகான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் கொடுத்ததுக்காகவே ஒரு பெரிய பாராட்டுகள் சொல்லலாம். அண்ட் நீங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் நீங்கள் ஒரு படத்தை போய் பார்க்கணும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தமிழ் படத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த போதை ஏறி புத்தி மாதிரி படத்தை போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எங்களோட இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.